நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2021 வெற்றிகரமாக நம்ம முடிக்க போகிறோம். 2022 நம்ம கால் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ செம்மையாக இருந்திருக்கும் 2021 எல்லாருக்கும். ஸோ 2022 அதை விட சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம், சரிங்களா? இப்போ ஜியோட புது பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதாவது ஹாப்பி நியூ இயர் பிளான் சொல்லிட்டு. அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சிருப்பில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பெருசாக ஏது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும். ஹாப்பி நியூ இயர் பிளான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ அவங்களுடைய மைஜியோ ஆப்பில் போயிட்டு செக் பண்ணுவோம். அது இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிரடியாக சப்தம் இல்லாமல் ஒரு பிளானை அறிவித்தாங்க. அந்த பிளான் இப்போ மைஜியோ ஆப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதையும் செக் பண்ணி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் மைஜியோ ஆப்பில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் மைஜியோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜியோ சிம்மை பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் மைஜியோ ஆப் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எங்கே ரீசார்ஜ் பட்டன் இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் கீழே பாருங்கள், அப்படியே வரிசையாக பாருங்கள், டாப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஹாப்பி நியூ ஆஃபர்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது 2542 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 336 டேஸ் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. பெர் டே வந்து 1.5 இருக்குது. இது இல்லாமல் வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்குதுல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா வேறு என்ன சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, நவ் 365 டேஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 336 நாள் ப்ளஸ் உங்களுக்கு அதிகமாக 29 நாள் சேர்த்து உங்களுக்கு 365 நாள், கிட்டத்தட்ட நீங்கள் 1 இயர் வரைக்கும் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது ஹாப்பி நியூ இயர் ஆஃபர்ன்ட்டு இருக்காங்க. வியூ டீட்டெயில்ஸ் அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் என்னதாக பார்த்தீங்கன்னா 1.5 GB பெர் டே, டோட்டல் ஜிபி வந்து 504 GB நீங்கள் அனுபவிப்பீங்க. அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் வந்து பெர் டே வந்து 100 நாள். அது இல்லாமல் ஜியோ ஆப்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்கிரிப்ஷன், ஜியோ டிவி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், ஜியோ சினிமா, ஜியோ செக்யூரிட்டி, ஜியோ கிளவுட், இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் இந்த பேக்கில் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஸோ இதை நான் நல்ல விதமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்று, ஜியோ காட்டின ஒரு தில்லு மூலம் பாருங்கள், பாப்புலர் பிளான்ஸ், நோ டெய்லி லிமிட்ஸ், அப்படியே லெஃப்டில் ஸ்வைப் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே வாங்க. வரும்போது லாஸ்ட்டாக ஜியோவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது 1 ரூபாய்க்கு 100 MB அப்படின்னு. அதுக்கப்புறம் வித்தின் எத்தனை மணி நேரத்துல தெரில 100 MB-ஐ 10 MB-ஆக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வழி நான் தெரியப்படுத்துகிறேன். வேல்யூ அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது இந்த அஃபோர்டபுள் பேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் சுருக்குங்க. சுருக்கணுன்னா எங்கே போச்சு அந்த 1 ரூபாய் பேக், 1 ரூபாய்க்கு 10 MB? அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதாவது ஜியோ வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸோ இது மூலயமா அவங்க காட்டிட்டாங்க, சரிங்களா? சரி, எனிவே இந்த பேக் இல்லை. ஸோ கடந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, நீங்கள் பொறுமையாக இருந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த ஜியோவை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பயனுள்ள ஒரு மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஜியோவை பற்றி. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.